ஹை நண்பா, நான் தான் விபின். நேற்று ஈவினிங் 583 MB ஒரு சின்ன அப்டேட் நம்ம பப்ஜி மொபைலில் கொடுத்துருந்தாங்க. இந்த அப்டேட்க்கு அப்புறம் என்ன பக் அண்ட் என்ன கிளிச் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே பப்ஜி மொபைலில் பிளாக் பிங் அப்படின்னு ஒரு புது கொலாபரேஷன் வரப்போகுது. ஸோ இதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம். நோ ஸ்டோப்பர் ஆப் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆப். இந்த ஆப்பை உங்களோட மொபைல் அண்ட் கம்ப்யூட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்புக்குள்ளாடி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ஃபேவரட் கேமை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே ஏகப்பட்ட மணி வந்து வின் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் என்னோட ஃபேவரட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போது உங்களோட பெஸ்ட் 11 செலக்ட் பண்ணி அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா உங்களால் லட்சக்கணக்கில் அமௌண்ட் வந்து வின் பண்ணிக்க முடியும். கிரிக்கெட் மட்டும் வந்து கிடையாது, டென்னிஸ், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்டாக 100 ரூபீஸ் கேஷ் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேஷ் போனஸை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஏகப்பட்ட கேம்ஸில் உங்களால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணியும் ஸோ இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் மணி ஏர்ன் பண்ணுறது மாதிரியே வித்ட்ரா பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லை வந்துட்டு பேடிஎம்மில் இன்ஸ்டண்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள் நாஸ்ட்ரோ ப்ரோவை, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபைனலி பப்ஜி மொபைலில் சீசன் 15 ராயல் பாஸ் அன்லாக் இருக்குது. இந்த சீசன் 15 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ ஆல்ரெடி நான் மார்னிங் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சீசன் 15 ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க இல்லை அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நேற்றுக்கு ஈவினிங் அரௌண்ட் ஒரு 5 o'clock மாதிரி இந்த 5.83 MB அப்டேட் நம்ம பப்ஜி மொபைலில் கொடுத்துருந்தாங்க. இந்த அப்டேட் வந்து கொஞ்ச நேரத்திலே பப்ஜி மொபைல் அஃபிஷியல் டிஸ்கார்ட் சர்வரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இந்த 5.83 MB அப்டேட்டில் என்னென்ன பக் அண்ட் என்னென்ன கிளிச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கிளிச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். த டெரேன் அட் இராங்கல் ஷூட்டிங் ரேஞ்ச். ஆக்சுவலாக வந்துட்டு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஷூட்டிங் ரேஞ்சில் ஒரு கிளிச் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோ தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஷூட்டிங் ரேஞ்சில் ஒரு கேவ் இருக்கும்ல, அந்த கேவில் ஒரு கிளிச் ஒர்க் ஆகிருந்துச்சு. இந்த 5.83 MB அந்த கிளிச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன கிளிச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏ வால் கிளிச் வித் த கோல்டன் பேரோ எக்ஸ்யூடி எக்ஸ்க்ளூசிவ் எமௌண்ட். நீங்கள் இந்த ஏதாவது ஒரு வால் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் இந்த கோல்டன் பேரோட எமௌண்ட் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வால் த்ரூ வந்து வால் த்ரூ பார்க்க முடியும். அண்ட் அந்த கிளிச்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ட் இஷ்யூ வித் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லைன் டிஸ்பிளே. ஆக்சுவலாக இந்த கிளிச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, 0.19 அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக் இருந்துட்டு தான் இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் இருந்தாலும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்லைன் மாதிரி தான் வந்து காமிக்கும். இந்த பக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பக் ஃபிக்ஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த என்ன கிளிச்சை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ட் இஷ்யூ வேர் த கேம் மோட் என்ட்ரெட் டிட் நாட் மேட்ச் த டிஸ்பிளே. ஆக்சுவலாக வந்துட்டு மேட்ச் மேக்கிங் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லோடிங் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஸ்டக் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை கேம்லேருந்து வெளியே வந்து தூக்கி போட்டுரும். ஸோ இது வந்துட்டு கிளாசிக் மேட்சிங் மட்டும் வந்து கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து செக் பண்ணேன், இந்த ட்ரைனிங் மோடில் போகிறதுலேயே வந்து பார்த்தீங்கனா இந்த கிளிச் இருந்துச்சு. அண்ட் அந்த கிளிச்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ட் இஷ்யூ வேர் த டாமி கன் டிட் நாட் டிஸ்பிளே த ஸ்கோப் கரெக்ட்லி இன் லோட் அவுட். இந்த தடவை தான் டாமி கண்ணுக்கு ஹோலோகிராஃபி ரெட் டாட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் லோட் அவுட்டில் போயிட்டு டாமி கண்ணுக்கு ஸ்கோப் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு ரெட் டாட் எல்லாம் வந்து ஹோலோகிராஃபி நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கோப் அட்டாச் பண்ணுற அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு காணலை இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் அப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டைட்டில் மாற்றி மாற்றி காமிச்சிட்டு அண்ட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் அப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ட் இஷ்யூ வேர் த இன்வைட் பட்டன் ஃபார் த க்ரூ பேஜ் வாஸ் நாட் டிஸ்பிளேடு. ஆக்சுவலாக வந்து இந்த க்ரூ பேஜில் வந்துட்டு உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்வைட் பண்ணுற அந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே வந்துட்டு காமிக்கலாம். அண்ட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எரர் வேர் த இமேஜ் ரிசோர்ஸ் கேஸ்டு டிஸ்பிளே இஷ்யூ. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ரிசோர்ஸ் பேக் வந்துட்டு ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்போ அந்த வைக்கிலோட ஸ்கின்னாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போடாத மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன தான் ரிசோர்ஸ் பேக்கெல்லாம் ஃபுல் அப்டேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த இமேஜெல்லாம் வந்து காமிக்காத மாதிரி இருந்துச்சு. அந்த கிளிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா அண்ட் இஷ்யூ வித் த டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்களா ப்ரோ இந்த ஸ்டார்லாம் வந்து உங்களுக்கு பிளிங் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல போய் எடிட் பண்ணுவோம்ல அந்த பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து காமிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5.83 MB அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக் அண்ட் கிளிச்சை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் ஏதாச்சும் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா, இந்த அப்டேட்க்கு அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி மொபைலில் பிளாக் பிங் அப்படின்னு ஒரு புது கொலாபரேஷன் வரும்போது. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அஃபிஷியல் டிஸ்கார்ட் சர்வரில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இமேஜ் பார்த்ததும் நிறைய பேர் வந்து சன்னி கேரக்டர் தான் வரப்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு சன்னி கேரக்டர் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பிங் அப்படின்னு ஒரு புது கொலாபரேஷன். இதை பற்றின லீக்ஸ் அண்ட் வேறு எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து தெரியல, அவங்களும் கெஸ்ட் அப்படின்னு தான் வந்து போட்டிருந்தாங்க. இதை பற்றின வேறு ஏதாவது லீக்ஸ் அண்ட் வேறு ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.